அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா பண்ண போகிறோம். அதுவும் முஸ்லீம் வீட்டு கல்யாணங்களில் சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேரட் அல்வா பண்ண போகிறோம். நாளைக்கு அரை கிலோ கேரட்டில் செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து அரை கிலோ கேரட். இதை வந்து கழுவிட்டு மேலேயும் கீழே கட் பண்ணி தோலெலாம் சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் துருவெல்லாம் போகிறது கிடையாது, இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும், துருவணும் அவசியம் இல்லை. அரை கிலோ கேரட்டுக்கு அரை லிட்டர் பால் தேவைப்படும். நான் ரெண்டு கிளாஸில் எடுத்து வச்சுருக்கேன், பாதி பாதியாக பிரித்து. இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இது மூணு ஏலக்காவை உள்ளே இருக்க விதைகளை மட்டும் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய், இது நம்ம நேற்று செஞ்சோம் இல்லையா நெய், அந்த நெய்யில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோலாம் தேவைப்படாது, ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் நமக்கு தேவைப்படும். ஒரு 75 கிராம் சுகர் தேவைப்படும். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம கேரட்டை சேர்த்துருக்கேன். நான் நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். பாதி பால் சேர்த்துடலாம், ஒரு கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன். இப்போது கேரட் வந்து முழுகக்கூடாது, இந்த மாதிரி பால் சேர்த்துக்கணும். இப்போது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ என்ன செய்யணும் பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும், ஒரு விசில் விடணும். நம்ம அடுப்பு வந்து மீடியமில் இருக்கணும், ஃபில்லப் பண்ணிடாதீங்க, ஒரு விசில் போதும் நமக்கு. இப்போ விசில் வரப்போகுது. விசில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் இருக்கணும். விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் இருக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதோட ப்ரெஷர்லாம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி திறக்க வேணாம் மூடிய. ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேரட்டில் நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்க்கலாம் எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம போட்ட பால் அப்படியே தான் இருக்குது. கேரட் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து ஃபுல்லாக தான் இருக்கு. இப்போ மிச்சம் இந்த பால் சேர்த்துடலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது நல்லா கொதிக்கணும். இந்த கேரட் வந்து மேஷ் பண்ணக்கூடாது நம்ம, அதுவாகவே கொதிச்சு இதுவாக கரையணும் பாலில், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். நம்மளாம் மேஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்காது, அதுவாகவே மசியணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ கிளறி விட்டால் போதும். கேரட்லாம் நான் மசியவே இல்லை, நல்லா மசியணும், அதுவாகவே மசியணும். இங்கே பாருங்கள் அதுவாகவே மசிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது பாலாம் நல்லா வத்திருச்சு. இப்போ ஒன்று ரெண்டு மட்டும் மசியாமல் இருந்துச்சு, அதை மட்டும் நான் மட்டும் ஸ்பூனால் உடச்சி விட்டேன். இந்த பாலெலாம் நல்லா வற்றணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்க்கணும். பாருங்கள் பாலாம் நல்லா வத்திருச்சு.
பால் எதுவுமே இல்லை பாருங்கள், கேரட் மட்டும்தான் இருக்குது. இப்போ தான் நம்ம சுகர் சேர்க்கணும். பால் வத்துறதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சேர்த்தோம் அப்படின்னா தண்ணி மாதிரி இருக்கும், அல்வா மாதிரி இருக்காது. அல்வா செஞ்சதுக்கப்புறம் தண்ணி மாதிரி வெளியே வரும், அப்போ நல்லாவே இருக்காது. அது இப்போ சுகர் சேர்த்துடலாம். கேரட்டும் நல்லா இனிப்பாக தான் இருக்கும், இனிப்பு கம்மியாகவே போகுது இதுக்கு. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும், கொஞ்சம் கலரும் மாறும். வேணுமா நீங்கள் கேசரி கலர் கூட சேர்க்கலாம், இதோட கலரே சூப்பராக இருக்கும். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். மொத்தம் நம்ம 2 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம், மிச்சம் இருக்க அந்த நெய் நான் சேர்க்க போகிறது கிடையாது. அவ்வளோதான், இது கெட்டியானதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். நம்ம கேரட் அல்வா ரெடி ஆயிரும். பாருங்கள் சுகர் சேர்த்துக்கும் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, இது நல்லா கெட்டியாகணும். இங்கே பாருங்கள் அல்வா பதத்துக்கு வந்துருச்சு, கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. வேணுமா நீங்கள் கேசரி கலர் கூட சேர்க்கலாம், இதோட கலரே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் சர்விங் பூலுக்கு மாற்றிடலாம். இப்போது நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணுமா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இது ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்காமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.